நீங்க என்ன கேட்டீங்க சரிங்க, உன்னால் முடியும், உன்னால் முடியும், உன்னால் மட்டுமே முடியும். ஆமாம் சரிங்களா. அப்புறம் இங்கே ஒருத்தங்க சொன்னீங்களே, நீங்கள் என்னமா சொன்னீங்க, ஜாலியாக இருக்கணும். உன் கணவர் இருக்காரா? எங்க இருக்காருமா? சரி, நான் மட்டும் தான் வந்திருக்கேங்க சார். நான் மட்டும் தான் வந்திருக்கேன். நாமக்கல் எந்த ஊர்? நீ அன்னூருங்க சார். நாம ஒருத்தி மட்டும் தான் வந்திருக்கேன். நீங்க ஒரு ஆள் தான். எந்த ஊர் நீங்க? அன்னூருங்க சார். அன்னூர். அதாவது இந்த அம்மாவால பணத்தை ஈர்க்க முடியும் சார். தம்பி கொஞ்சம் எடுப்பாரு, கொஞ்சம் தூக்கி போட்டு. அந்த அம்மாட்ட இருந்தாங்கம்மா, நான் பார்த்துக்கப்பா. எதுக்கு இடைத்தரகர்? நம்ம கொடுக்கறதுக்கு அவ்வளோதான். சரி, அவங்க ரொம்ப தெளிவாக இருக்காங்க. இவங்களுக்கெல்லாம் பெரிய ஒரு அம்மா. நீங்கள் ஒரு நிமிஷம் வரீங்களா, என் கூட பேச முடியுமா? ஓகே வாங்க. கொஞ்சம் மெதுவாக வாங்கம்மா, நிறை மாத கற்பனை இப்படி நடக்கக்கூடாதுமா. உங்களோட பேர் என்ன? பூங்கொடி. பூங்கொடி. இந்த சொந்த ஊர் எது உங்களுக்கு? கோபிச்செட்டிபாளையம் சார். பக்கத்தில் எங்க சார்? ஈரோடு, கோவை. கோபிச்செட்டிபாளையத்துலேருந்து பக்கத்தில் குள்ளம்பாளையம் சார். குள்ளம்பாளையம். ஆமாங்க சார். செங்கோட்டையன் ஊர். ஆமாங்க சார். கரெக்ட் தானே? ஆமாங்க. குள்ளம்பாளையமா பக்கத்துலையா சார்? குள்ளம்பாளையம் தானுங்க சார். அது நீங்கள் இன்னும் தமிழ்நாடே தெரியாத மாதிரி பேசிட்டு இருக்கீங்க. எங்கள் அந்த ஊரில் நான் பூபதினு ஒருத்தருக்கு 10 வருஷம் முன்னாடி வீடு டிசைன் பண்ணி கொடுத்துருக்கம்மா, குள்ளம்பாளையத்தில். ஒரே பையன். தெரியல. தெரியாது. சரி ஓகே. உங்களுக்கு வந்து நீங்க ரொம்ப லவ் ரொம்ப ஜாஸ்தி. கணவர் அந்த அளவுக்கு இல்ல. கணவரை மாத்திடுவோமா? மாத்திரல சார், குணத்துல மாத்திரல சார். கணவரை மாத்திர விரும்பல, குணத்தை மாத்தணும். குணத்தை மாத்தணும். இவங்க ரொம்ப ஒரு வெரி இன்ட்ரெஸ்டிங்மா. இவங்க பை பர்த்டே வந்து இவங்களுக்கு சாதிக்கும்னு வெறி உண்டுமா? இவங்க யாரெல்லாம் எனக்கு தெரியாது. இவங்க ஒவ்வொரு செல்லுலையும் சாதிக்கணும்னு வெறி உண்டுமா? நிச்சயமாக சொல்கிறேன், திஸ் நீங்கள் வந்து அதை அச்சீவ் பண்ணுவீங்க. ஒன்று உங்களுக்கு படிக்கணும் ஆசை, படிக்க முடியலையா? ஆமாம். என்ன படிச்சிங்க? 8ஆ 9ஆ? ப்ளஸ் டூ முடிச்சிருக்கேன். முடிச்சாச்சு, பரவாயில்லையா. அதுக்கப்புறம் படிக்கல? படிக்கல. இப்போ என்ன பண்ணுறதா உத்தேசம்? என்னம்மா? ஏதாவது ஒரு எதாவது பண்ணி நம்ம வந்து எல்லாரும் பரவாயில்லன்னு சொல்ற அளவுக்கு பாராட்டுற அளவுக்கு ஏதோ ஒன்று நான் அச்சீவ் பண்ணணும். ஏன்னா என்ன பண்ணலாம்? இப்போதைக்கு எனக்கு டெய்லரிங் தெரியுங்க சார். என்ன எல்லாரும் டெய்லரிங்க? ஏன்னா அதில் கொஞ்சம் ரொம்ப ஆர்வம் கம்மியாக இருக்குது. அதில் எனக்கு கொஞ்சம் கம்மியாக இருக்குது ஆர்வம். அதே நான் மடி ஏதாவது பண்ணணும் சார். பூங்குடி பரவாயில்ல அப்படிங்கிற அளவுக்கு இருக்கணுங்கிறது என்னுடைய எய்ம். யூ வில் டூ இட்மா? ஆமாம். அப்புறம் நல்லா பணம் சேர்த்து கணவர், புது கணவர் வாங்கணும். ஜெயிக்கணும் சார். அதாவது வந்து எப்படி சொல்றதுன்னு புரியல. நீ ஜெயிப்பீங்கம்மா, உங்க உடம்புல அது இருக்குமா? சரி, ஜெயிப்பீங்க. உங்களுக்கு கடவுள், உங்களுக்கு வேற ஏதாவது கேள்வி இருக்காங்க சார்? அது கொஞ்சம் வாஸ்து மாதிரியும் இருக்கும். நாங்க பெண் பிள்ளைகள் வாஸ்து. நான் கேட்கும் போது கேட்டுக்கிறேம்மா. நான் இந்த சப்ஜெக்ட் நீங்க சொன்னதுக்கு நம்ம சொல்லணும்ல? சரி ஓகே சார். அதான் உங்களுக்கு தங்கம் இருக்கா உங்க வீட்டுல? இருக்கு. ஓகே, ரொம்ப சந்தோஷமா, வெற்றி பெறுவீங்க. சரி, ரெண்டாவது விஷயம், உங்களுக்கு கடவுள் நம்பிக்கைனா எந்த கோயில் ரொம்ப பிடிச்ச கோயில் சார்? முருகன் பிடித்த. ஓகே, நீங்கள் ஆக்சுவலாக மதுரை அழகர் உங்களுக்கு பெரிய மாற்றத்தை கொடுக்குமா? சரி சார். அழகரும் 18ஆம் படி கருப்பரும். சரி, உங்களுக்கு ரொம்ப விசேஷமான ஒரு கோவில். சரி. அதுபோல் திருவண்ணாமலை வந்து ரொம்ப நல்ல கோவில்மா. சரி சார். திருவண்ணாமலைனா இது பக்கம் காஞ்சிபுரம் பக்கத்தில் கூடிய திருவண்ணாமலை, விழுப்புரம் திருவண்ணாமலை. ஏன்னா ஸ்ரீலிபுத்து பக்கத்தில் ஒரு திருவண்ணாமலை இருக்குது. சரி சார். விழுப்புரம் பக்கத்தில் கூடிய சிவன் கோயில் இருக்குல்ல, அருணாச்சலேஸ்வரர் அந்த கோவில். கிரிவலம்லாம் எனக்கு தெரியாதுமா. இங்கே அந்த மலை தான் சாமி. எங்கேயாவது ஒரு இடத்துல உட்காந்து ஒரு 5 மணி நேரம் மலையை பார்த்துருவாங்க. லைஃப்பில் வந்து மலை போல் உயரமான இடத்த நீங்கள் அடைவீங்கம்மா. சரிங்களா? நன்றி, வணக்கம். சர்வம் கிருஷ்ணார்ப்பணம்.